ஹாய், ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம் ஸ்ரீபம் எக்ஸாம் சொல்யூஷன்ஸ். ஸோ நண்பர்களே, நம்ம வெற்றிகரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் முடிச்சிடும். ஸோ கெமிஸ்ட்ரியும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கெமிஸ்ட்ரி இப்போ பார்க்க போகிறது நம்ம செகண்ட் யூனிட் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம சுற்றி நிகழும் மாற்றங்கள், ஸோ நம்மளை சுற்றி என்ன மாற்றங்கள் நிகழுது அப்படின்றத நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். ஸோ 6 to 10 புக்கில் இருக்கிற அந்த கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பார்க்குற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க. நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் ஒரு ஒரு யூனிட்டாக தனி டெஸ்ட் வச்சிருக்கோம். ஸோ பிளேலிஸ்ட்டில் இருக்குது, அதை பார்த்துங்க. தமிழும் நம்ம ஆல்ரெடி டெஸ்ட் வச்சிருக்கோம். ஸோ 10th புக்கு மட்டும் தான் பெண்டிங் இருக்குது, அதையும் நம்ம எக்ஸாம்குள்ளே வச்சிடலாம். ஓகேங்களா? சரி கைஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் நம்ம சுற்றி நிகழும் மாற்றங்கள். ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள். வேதியியல் மாற்றத்துடன் தொடர்பற்றது எது? ஸோ கீழே கொடுக்கப்பட்டதில்ல வேதியியல் மாற்றத்துடன் தொடர்பற்றது. புதிய பொருட்கள் உருவாகின்றன, வேதியியல் மாற்றம் ஏற்படும், இது ஒரு நிரந்தர மாற்றம், இது ஒரு மீள்வினை. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டீங்க. ஓகேங்களா? ஏன்னா இதில் வந்து புதிய பொருட்கள் உருவாகும், கரெக்டு தான். வேதியியல் மாற்றம் ஏற்படும், கரெக்டு தான். இது ஒரு நிரந்தர மாற்றம், இதுவும் கரெக்டு தான். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீளாவினை. ஓகேங்களா? வேதியியல் மாற்றங்கள் எல்லாமே மீளாவினைகள். ஒரு முறை இந்த மாற்றம் நிகழ்ந்துச்சுனா மறுபடியும் அது பழைய நிலைமைக்கு என்னாகாது, மாறாது. ஒரு டைம் பால் தயிராக மாறிச்சுனா மறுபடியும் தயிர் பாலாக வந்து ஒருபோதும் மாறாது. அப்போ வேதியியல் மாற்றங்கள் எல்லாமே மீளாவினைகள். ஸோ புதிய பொருட்கள் உருவாகின்றன, கரெக்டு தான். வேதியியல் மாற்றம் ஏற்படும், கரெக்டு தான். இது நிரந்தர மாற்றம், அதுவும் கரெக்டு தான். இது ஒரு மீள்வினை அப்படின்றது தவறு, மீளாவினை வரணும். அடுத்த செகண்ட் க்வெஸ்சன், கூற்று. நீர் ஒரு பொது கரைப்பான். ஸோ கூற்று பாருங்கள், நீர் ஒரு பொது கரைப்பான். காரணம், இது பெரும்பாலான பொருட்களை கரைக்கிறது. இது பெரும்பாலான பொருட்களை என்ன பண்ணுதுங்க? கரைக்கிறது. ஓகேங்களா? ஸோ செகண்ட் க்வெஸ்சன் ஆன்சர் என்னதுங்க? சீதாங்க. கூற்று சரி, காரணம் சரி, கூற்றுக்கு காரணம் சரியான விளக்கம். சீதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர். ஏன்னா பெரும்பாலான பொருட்கள் இது கரைக்கிறதுனால தான் அது என்னன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு பொது கரைப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க, சர்வ கரைப்பான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க. அடுத்து பொருந்தாயினை எது? பொருந்தாயினை எது? மெதுவான மாற்றம் முடி வளர்தல், மீள் மாற்றம் தொட்டால் சிணங்கி தாவரம், பழம் அழுகுதல் இயற்கையான மாற்றம், இரும்பு துருபிடித்தல் வேதியியல் மாற்றம். சூப்பர். இதில் பொருந்தாததுன்னா பழம் அழுகுதல். சீதாங்க வந்து இதில் பொருந்தாதது. ஓகேங்களா? ஏன்னா பழம் அழுகுதல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விரும்பத்தகாத மாற்றம். ஓகேங்களா? இதுனால் இயற்கையிலே நடக்கக்கூடியதாக இருந்தாலும் ஆனால் நம்ம என்ன பண்ண மாட்டோம், அந்த மாற்றத்தை விரும்ப மாட்டோம். ஏன்னா பழம் அழுகுனா ஸ்மெல் வரும் இல்லையா, ஆனால் நம்ம அதை விரும்ப மாட்டோம். அதனால் இது விரும்பத்தகாத மாற்றம். ஓகேங்களா? அப்போ அது தவறாக இருக்கிறதுனால இதுக்கான ஆன்சர் சி தான், மீதிலாம் கரெக்டு தான். அடுத்து கூற்றை கவனி. உறைதல். உறைதல்னா திரவத்திலிருந்து திண்மமாக மாறுதல். ஸோ திரவம் திண்மமாக மாறிச்சுன்னு நம்ம என்ன சொல்கிறோம்? உறைதல் அப்படின்னு சொல்கிறோம். ஆவி சுருங்குதல், வாயுவிலிருந்து திரவத்திற்கு மாறுதல். வாயுவிலிருந்து திரவத்துக்கு மாறினா தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஆவி சுருங்குதல். பதங்கமாதல் அப்படின்னா திண்மத்திலிருந்து நேரடியாக என்ன பண்ணுதுங்க? வாயு நிலைக்கு போகிறதான் நம்ம என்ன சொல்கிறோம்? பதங்கமாதல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே என்ன ஆன்சர்? எல்லாமே கரெக்டு தாங்க. அப்போ அனைத்தும் சரி, டி தாங்க சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுதுங்க? திரவத்திலிருந்து திண்மமாக மாறத்துனா உறைதல், உறைஞ்சிடுச்சுன்னு சொல்கிறோம். ஆவி சுருங்கி நீர்மமாதல் அப்படின்னு சொல்லுவாங்க. வாயுலிருந்து சுருங்கினாவும் போது நீர்மமாக மாறப்போது. பதங்க மாதல்னா திண்மம் நேரடியாக என்னவா மாறப்போது? வாயுவாக மாறப்போது. ஸோ இங்கே அனைத்துமே சரி, அனைத்தும் சரி. அடுத்து ஐந்தாவது க்வெஸ்சன், கூற்றை கவனி. ஐந்தாவது க்வெஸ்சன் எதுங்க? கூற்றை கவனி. வேகமாக காற்று வீசும்போது ஆவியாதலின் வேகம் குறையும். ஸோ கூற்று ஒன்று பாருங்கள், வேகமாக காற்று வீசும்போது ஆவியாதலோட வேகம் வந்து குறையுது. கூற்று ரெண்டு பாருங்கள், ஆவியாதல் ஒரு மெதுவாக நடைபெறும் நிகழ்வு. ஆவியாதல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெதுவாக நடைபெறும் நிகழ்வு. கூற்று மூணு, இது திரவத்தின் மேற்பரப்பில் மட்டும் நடைபெறுகிறது. இது திரவத்தோட மேற்பரப்பில் மட்டும் நடைபெறுகிறது. ஸோ வேகமாக காற்று வீசும்போது வேகம் குறையும், ஆவியாதல் ஒரு மெதுவாக நடைபெறும் நிகழ்வு, திரவத்தின் மேற்பரப்பில் மட்டும் நடைபெறுகிறது. இதுக்கான ஆன்சர் என்னதுங்க? சூப்பர், பிங்க. பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஏன்னா ரெண்டு மூணு சரி, ஏ வந்து தவறு, ஒன்று வந்து தவறு. ஓகேங்களா? ஸோ ஒன்று வந்து தவறு. ஏன்னா வேகமாக காற்று வீசும்போது ஆவியாதலோட வேகமும் என்னாகும்? அதிகரிக்கும். என்னாகும்? அதிகரிக்கும். வேகமாக காற்று அடிக்கிறப்போ அந்த ஆவியாதலோட வேகம் என்னாகும் பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். ஓகேங்களா? குறையன்னு கொடுக்கப்பட்டிருக்கு, தவறு. ஓகேங்களா? அப்போ ரெண்டு மூணு சரி அப்படின்றத ஆன்சர். அப்போ பி தான் சரியான ஆன்சர். அடுத்து ஆறாவது க்வெஸ்சன், பதங்கமாதலுடன் தொடர்பற்றது எது? பதங்கமாதலுடன் தொடர்பற்றது எது? நாப்தலின், அம்மோனியம் குளோரைட், கற்பூரம், இவற்றில் எதுவும் இல்லை. பாருங்கள், நாப்தலின், அம்மோனியம் குளோரைட், கற்பூரம், இவற்றில் எதுவும் இல்லை. சூப்பர். எதுங்க? டி தாங்க இதுக்கான ஆன்சர். ஏன்னா எல்லாமே பதங்கமாதலோட தொடர்புடுறது தான். நேரடியாக என்னவா மாறுதலாம்? வாயு நிலைக்கு மாறக்கூடியது. நாப்தலின், அம்மோனியம் குளோரைட், கற்பூரம் எல்லாமே நேரடியாக வாயு நிலைக்கு மாறக்கூடியது. எல்லாமே பதங்கமாதலுக்கு எடுத்துக்காட்டு தான். ஸோ இதில் பொருந்தாத எதுவுமே எல்லாத்தினாலும் என்ன பண்ணுறோம்? இவற்றில் எதுவும் இல்லை எடுக்கிறோம்.
அடுத்து ஏழாவது क्वेश्चन பாருங்க டெல்லியில் உள்ள இரும்பு தூண் எத்தனை ஆண்டுகள் பழமையானது டெல்லியில் உள்ள இரும்பு தூண் எத்தனை ஆண்டுகள் பழமையானது எத்தனை ஆண்டுகள் 1600 ஆண்டுகள் சி தாங்க இதுக்கான ஆன்சர் 1600 ஆண்டுகள் வந்து பழமையானது இன்னொரு என்ன பண்ணாம இருக்கு துருப்பிடிக்காம இருக்குது இது வந்து ஒரு அதிசயம் தான் ஓகேங்களா சோ 1600 ஆண்டுகள் ஆகியும் துருப்பிடிக்காமலே இருக்கு அடுத்த क्वेश्चन நாகமுலாம் பூசுதலில் இரும்பின் மீது பூசப்படும் உலோகம் எது சோ நாகமுலாம் பூசுதல் இருக்கு இல்லையா அந்த நாகமுலாம் பூசுதல்ல இரும்பின் மீது பூசப்படும் உலோகம் எது குரோமியம் துத்தநாகம் ஏ மற்றும் பி இவற்றில் எதுவும் இல்லை சோ குரோமியம் துத்தநாகம் ஏ மற்றும் பி ரெண்டுமே இவற்றில் எதுவும் இல்லை சோ பண்ணதுங்க ஏ மற்றும் பி ரெண்டு தாங்க சி தாங்க இதுக்கான ஆன்சர் சோ குரோமியம் துத்தநாகம் இது ரெண்டுத்துல என்ன பண்றோம்ப்போ இரும்பின் மீது பூசுறோம் என்னன்னா துருப்பிடிக்காம இருக்கிறதுக்காக சோ அப்படி பூசப்பற நிகழ்வு தான் நம்ம என்ன சொல்றோம் நாகமுலாம் பூசுதல் அப்படினு சொல்றோம் சோ குரோமியத்தையோ துத்தநாகத்தையோ நம்ம என்ன பண்றோம் இரும்பின் மீது பூசக்கூடியத நம்ம என்ன சொல்றோம் நாகமுலாம் பூசுதல் அப்படினு சொல்றோம் அதனால ஏ மற்றும் பி ரெண்டுமே சரிதான் அடுத்து 9வது क्वेश्चन பாருங்க கூற்றை கவனி கூற்று 1 முதன்முதலில் நொதித்தல் நிகழ்வை விவரித்தவர் பாஸ்டியர் முதன்முதல்ல வந்து நொதித்தல் நிகழ்வை விவரித்தவர் யாரன்னா பாஸ்டியர் ரேபிஸ் எனும் வெறிநாய் கடிக்கு மருந்தை கண்டறிந்தவர் பாஸ்டியர் சோ ரேபிஸ் எனும் வெறிநாய் கடிக்கு மருந்தை கண்டுபிடிச்சவரும் பாஸ்டியர் சுட்ட சுண்ணாம்பின் அறிவியல் வாய்ப்பாடு கால்சியம் ஹைட்ராக்சைடு சுட்ட சுண்ணாம்போட அறிவியல் வாய்ப்பாடு கால்சியம் ஹைட்ராக்சைடு சொல்லுங்க பார்க்கலாம் சூப்பர் என்னதுங்க ஏ தாங்க இதுக்கான ஆன்சர் ஏனா 1 2 சரி தேர்ட் ஒன் வந்து தவறுங்க தேர்ட் ஒன் வந்து தவறு ஓகேங்களா ஏனா நொதித்தல் என்ற நிகழ்வு விவரித்தவர் பாஸ்டியர் கரெக்ட் தான் ரேபிஸ் மற்றும் வெறிநாய் கடிக்கு மருந்து கண்டறிந்தவரும் பாஸ்டியர் அதுவும் கரெக்ட் தான் ஆனா சுட்ட சுண்ணாம்போட வேதியியல் வாய்ப்பாடு கால்சியம் ஹைட்ராக்சைடு இல்ல கால்சியம் ஆக்சைடு ஓகேங்களா ஏனா கால்சியம் ஹைட்ராக்சைடுனா நீர்த்த சுண்ணாம்பு கால்சியம் ஆக்சைடுனா தான் வந்து பாத்தீன்னா சுட்ட சுண்ணாம்பு ஓகேங்களா அப்ப 1 2 சரி மூணாவது தவறா இருக்கறதுனால ஏ ஆப்ஷன் எடுக்கறோம் அடுத்து 10வது क्वेश्चन பாருங்க எலுமிச்சை சாறுடன் சமையல் சோடாவை சேர்த்து நுரைத்து பொங்கி வெளியேறும் வாயு எது சோ எலுமிச்சை சாறுடன் நீங்க சமையல் சோடாவை கொஞ்சம் சேர்த்தீங்க அப்படினா அப்ப அங்க நுரைத்து பொங்கி வெளியேறக்கூடிய வாயு எது அப்படினு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு சி தாங்க இதுக்கான ஆன்சர் சோ எங்கள நுரைத்து பொங்குதல் அப்படிங்கற வேர்ட் வந்தால என்ன பண்ணுங்க ஞாபகம் வச்சுங்க கார்பன் டை ஆக்சைடு வாயு வந்து வெளியேறுது ஓகேங்களா சோ அப்ப நுரைத்து பொங்கி வெளியேறக்கூடிய வாயு எதுன்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு அடுத்து தீப்பெட்டியின் பக்கவாட்டில் உள்ளது எது தீப்பெட்டியின் பக்கவாட்டில் உள்ளது எது பொட்டாசியம் குளோரைட் ஆன்டிமனி ட்ரைசல்ஃபேட் வென் பாஸ்பரஸ் இவை அனைத்தும் சோ தீப்பெட்டியோட அந்த பக்கவாட்டில் காணப்படக்கூடியது எது அப்படின்றத உங்களுக்கான क्वेश्चन சொல்லுங்க போலாம் தீப்பெட்டியின் பக்கவாட்டில் காணப்படக்கூடியது எது சூப்பர் எதுங்க வென் பாஸ்பரஸ் ஓகேங்களா சோ தீ சி தாங்க இதுக்கான ஆன்சர் தீப்பெட்டியோட பக்கவாட்டில் இருக்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா வென் பாஸ்பரஸ் தாங்க இருக்குது ஓகேங்களா தீப்பெட்டியோட பக்கவாட்டில் இருக்கக்கூடியது வென் பாஸ்பரஸ் அந்த தீக்குச்சோட தலைப்பகுதி ஓகேங்களா தீக்குச்சோட தலைப்பகுதியில் இருக்கக்கூடியது தான் ஆன்டிமனி ட்ரைசல்ஃபேட் பொட்டாசியம் குளோரைட் நல்லா ஞாபகம் வச்சுங்க தீக்குச்சியோட தலைப்பகுதி சோ தீக்குச்சோட தலைப்பகுதியில் கருப்பாக இருக்கு இல்லைங்களா குண்டா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் குளோரைட் ஆன்டிமனி ட்ரைசல்ஃபேட் அந்த தீப்பெட்டியோட பட்டை ஒன்று இருக்கும் பாருங்க சைடில் இந்த பட்டை வந்து பார்த்தீங்கன்னா வென் பாஸ்பரஸ் ஓகேங்களா ஸோ இது ரெண்டும் சேர்றப்ப தான் எரிதல் நிகழ்வு அங்கே நடக்குது ஸோ பொட்டாசியம் குளோரைட் ஆன்டிமனி ட்ரைசல்ஃபேட் தீக்குச்சியோட தலையில் வென் பாஸ்பரஸ் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா தீப்பெட்டியோட பக்கவாட்டில் ஓகேங்களா ஸோ அப்போ சி தான் இதுக்கான ஆன்சர் அடுத்து கூற்றை கவனி பிரெயின் உப்பு அப்படின்னா சோடியம் குளோரைட் எலக்ட்ரோலைசிஸ் என்ற சொல் மைக்கேல் ஃபாரடே அறிமுகப்படுத்தினார் ஸோ எலக்ட்ரோலைசிஸ் அப்படின்ற விட மைக்கேல் ஃபாரடே அறிமுகப்படுத்துகிறாரு லெட் நைட்ரேட் உப்பின் உப்பை சுடரின் மீது காண்பித்தால் ஓகேங்களா இது சுடருங்க டைப்பிங் மிஸ்டேக் ஓகேங்களா ஸோ சுடரின் மீது காண்பித்தால் செம்பழுப்பு நிற வாயு வெளியேறுகிறது சுடரின் மீது காண்பித்தால் செம்பழுப்பு நிற வாயு வெளியேறுகிறது வெரி குட் இதுக்கான ஆன்சர் என்னதுங்க டி தாங்க இதுக்கான ஆன்சர் அனைத்துமே சரிங்க ஓகேங்களா ஏன்னா பிரெயின் உப்புனா சோடியம் குளோரைட் கரெக்ட் தாங்க சோடியம் குளோரைட் தான் பிரெயின் உப்புன்னு அழைக்கப்படுது கரெக்ட் தான் எலக்ட்ரோலைசிஸ் அப்படின்ற வேர்டு அறிமுகப்படுத்தியவர் நம்ம மைக்கேல் ஃபாரடே கரெக்ட் தான் இதில் எலக்ட்ரோலைசிஸில் எலக்ட்ரான் அப்படின்றத மின்சாரத்தையும் லைசிஸ் அப்படின்றது பகுத்தில் குறிக்குது ஓகேங்களா நல்லா ஞாபகம் வச்சுங்க அடுத்து லெட் நைட்ரேட் நீங்கள் வந்து சுடரோட ஹீட் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் டை ஆக்சைடு வாயு வெளியேறுது அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா செம்பழுப்பு நிற வாயு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா அப்போ செம்பழுப்பு நிற வாயு வெளியேறுகிறது அப்போ அனைத்துமே இங்கே சரிதான் அடுத்த क्वेश्चन ஹேபர் முறையில் அமோனியா தயாரித்தலில் வினைவேக மாற்றியாக பயன்படுவது எது ஹேபர் முறையில் அமோனியா தயாரிக்கிறாங்க இல்லைங்களா அதில் வினைவேக மாற்றியாக பயன்படக்கூடியது எது ஓகேங்களா ஸோ இரும்பு நிக்கல் என்சைம்கள் ஈஸ்ட்கள் சூப்பர் எதுங்க ஏதாங்க இதுக்கான ஆன்சர் இரும்பு தான் ஹேபர் முறையில் அமோனியா தயாரிக்கிறதுல ஒரு வினைவேக மாற்றியாக வந்து செயல்படுது ஓகேங்களா ஸோ நிக்கல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வனஸ்பதி
So vanaspathi tayarikkiranga illingala. So vanaspathi nei dalta tayarikkiranga illingala. Adhula nickel vandu vinivaga maatriya selpadudhu. Nalla naabuchinga. Haber murila ammonia tayarikkathila irumbu vinivaga maatriyagum. Vanaspathi tayarikkathila nickel vinivaga maatriyagum vandu selpadudhu. So enzyme yeast appdinu paathina idu rendume uiri vinivaga maatrigal. Idu rendu uiri vinivaga maatrigal. Idhe naabuchinga. Ana idukana answer irumbu. அடுத்து புருந்தா இனை எது உணவு கெட்டு துர்நாற்றம் வீச காரணம் என்சைம் சோ உணவு வந்து கெட்டு துர்நாற்றம் வீச காரணம் உணவுல இருக்கக்கூடிய என்சைம் தான் அடுத்து முட்டைகள் அழுகும் போது ஹைட்ரஜன் சல்ஃபைடு வாயு உருவாகிறது ஓகேங்களா இதாங்க ஒரு துர்நாற்றம் வீச கூடிய ஒரு ஹைட்ரஜன் சல்ஃபைடு வாயு உருவாகிறது மீன்களின் இறைச்சிகளில் பலபடி நிறைவுறா கொழுப்பு அமிலங்கள் உள்ளன சோ மீன்களின் இறைச்சியை பார்த்தீனா பலபடி நிறைவுறா கொழுப்பு அமிலங்கள் வந்து காணப்படுகின்றன அடுத்து அமிலமழைக்கு காரணம் நீர் மாசுபடுதல் ஓகேங்களா சோ இதுல எதுங்க பொருந்தாதது சூப்பர் டி தாங்க வந்து இதுல பொருந்தாதது ஏனா அமிலமழைக்கு காரணம் காற்று மாசுபடுதல் ஓகேங்களா என்ன அந்த வாயுங்க நைட்ரஜன் டை ஆக்சைடு மற்றும் சல்ஃபர் டை ஆக்சைடு சோ இந்த வாயுக்கள் சேர்ந்து காற்று மாசுபடுத்துறதனால தான் வந்து பார்த்தனா அமிலமழை வந்து உருவாகிறது அப்ப காற்று மாசுபாடு தான் அமிலமழைக்கு காரணம் மீதி எல்லாம் கரெக்ட் தாங்க சோ துர்நாற்றம் வீச காரணம் என்சைம் கரெக்ட் தான் முட்டைகள் அழும்போது ஹைட்ரஜன் சல்ஃபைடு வாயு வெளியேறது கரெக்ட் தான் மீன்கள் இறைச்சிகள் வந்து பலபடி நிறைவுறா கொழுப்பு அமிலங்கள் உள்ளது அதுவும் கரெக்ட் தான் அடுத்து ஆப்பிளில் உள்ள என்சைம்கள் ஆப்பிளில் உள்ள என்சைம்கள் ஓகேங்களா ஃபானிஃபினால் ஆக்சிடேஸ் ட்ரைசோனேஸ் மற்றும் மெலனின் ஏ மற்றும் பி சோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ மற்றும் பி டி தாங்க இதுக்கான ஆன்சர் ஏனா ஆப்பிளில் உள்ள என்சைம்கள் ரெண்டு தாங்க ஃபாலிஃபினால் ஆக்சிடேஸ் இதுவும் அல்லது ட்ரைசோனிலேஸ் என்னதுங்க ட்ரைசோனேஸ் அப்படிங்கற அந்த ரெண்டு என்சைம்கள் தான் காணப்படுது இந்த ரெண்டு என்சைம் தான் நம்ம வெட்டி வச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காற்றில் இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஜனை கூட வினை புரிந்து ஃபினாலிக் சேர்மமான மெலனினை வந்து உருவாக்க கூடியது ஓகேங்களா சோ அந்த மேலே படியக்கூடிய அந்த பழுப்பு நிற படிவம் தான் மெலனின் ஓகேங்களா சோ அதனால உள்ள என்சைம்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏ மற்றும் பி ரெண்டு தான் அதனால நம்ம என்ன எடுக்கிறோம் டியை வந்து எடுக்கிறோம் அடுத்து கூற்று பித்தளை பாத்திரங்களை நீண்ட நாள் வளிமண்டல காற்றுடன் தொடர்பு கொள்ளும் போது பச்சை நிற படலத்தை உருவாக்கும் ஸோ நீங்கள் பித்தளை பாத்திரத்தை வந்து நீண்ட நாள் வளிமண்டல காற்றில் வச்சுருந்தீங்கன்னா என்ன பண்ணுமா அதில் ஒரு கிரீன் கலரில் வந்து பார்த்தினா ஒரு லேயர் வந்து உருவாகுமா காரணம் தாமிரம் ஈரக்காற்றுடன் வினைபுரிந்து அமிலத்தன்மை வாய்ந்த தாமிர ஓகேங்களா ஸோ டைப்பிங் மிஸ்டிங்க தாமிர கார்பனேட்டையும் தாமிர ஹைட்ராக்சைடையும் உருவாக்குகிறது ஓகேங்களா ஸோ தாமிர கார்பனேட்டையும் தாமிர ஹைட்ராக்சைடையும் உருவாக்குகிறது இதுக்கான ஆன்சர் என்னதுங்க சூப்பர் ஏதாங்க இதுக்கான ஆன்சர் கூற்று சரி காரணம் தவறு ஓகேங்களா ஏன்னா கூற்று வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் தான் நீங்கள் பித்தளை பாத்திரங்கள் வந்து வளிமண்டல காற்றோட வினை புரிந்து பச்சை நிற படலத்தை உருவாக்கும் ஏன்னா பித்தளை பாத்திரங்களை எதை மிக்ஸ் பண்ணுறாங்க தாமிரத்தை வந்து ஒரு பகுதி பொருளாக சேர்த்து தயாரிக்கிறாங்க ஓகேங்களா அப்போ அப்படி இருக்கிறப்போ தாமிரம் ஈரக்காற்றாக கூட வினை புரிந்து காரத்தன்மை வாய்ந்த ஸோ அமிலத்தன்மை வாய்ந்த அப்படின்றது வந்து தவறுங்க ஓகேங்களா ஸோ காரத்தன்மை வாய்ந்த என்னதுங்க தாமிர கார்பனேட்டையும் தாமிர ஹைட்ராக்சைடையும் வந்து உருவாக்குது ஓகேங்களா ஸோ அப்போ அது வந்து தவறாக இருக்கிறதுனால கூற்று சரி காரணம் தவறு உலோகங்கள் நீர்த்த அமிலங்களுடன் வினைபுரிந்து எந்த வாயுவை வெளியேற்றுகிறது ஓகேங்களா ரொம்ப முக்கியமான ஒன்று ஸோ பி ஹைட்ரஜன் வாயு ஸோ உலோகங்கள் வந்து அமிலங்களாக கூட வினைபுரிகிறப்ப வெளியேற்றக்கூடிய வாயு வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் வாயு இந்த ஹைட்ரஜன் வாயு பக்கத்தில் தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க ஸோ எளிதில் எரியும் தன்மை கொண்டது இல்லையா ஸோ நீங்கள் வத்திக்கு சேர்த்து காமிச்சு என்ன பண்ணும் பாப்பு அப்படின்ற ஒளியோட என்ன பண்ணும் அது வந்து உருவாக்கும் ஓகேங்களா ஏன்னா ஹைட்ரஜன் எளிதில் எரியக்கூடிய தன்மை கொண்டது அடுத்து மழைநீரில் உள்ள சல்ஃபர் டை ஆக்சைடு மற்றும் நைட்ரஜன் டை ஆக்சைடுகள் டேஸை உருவாக்குகின்றன ஸோ இதுக்கான ஆன்சர் நான் இப்போ தான் கொண்டாடுறதுக்கு முன்னே சொன்னேன் அமிலமழை ஓகேங்களா இதுக்கான ஆன்சர் என்னதுங்க ஏ அமிலமழை இது திருப்பி திருப்பி ரிப்பீட்டடாக கேட்டுருக்காங்க அமிலமழைக்கு காரணமான வாயுக்கள் அப்படின்னு சல்ஃபர் டை ஆக்சைடு நைட்ரஜன் டை ஆக்சைடு சுரண்டெல்லாம் வச்சுங்க ஸோ இதுதான் அமிலமழையை உருவாக்கக்கூடிய மிக முக்கிய காரணிகளாக வந்து இருக்குது அடுத்து யூரியா தயாரிப்பில் அடிப்படை பொருளாக உள்ளது எது யூரியா தயாரிப்பில் அடிப்படை பொருளாக உள்ளது எதுங்க அமோனியா ஸோ ஏதாங்க இதுக்கான ஆன்சர் அந்த அமோனியாவை தான் எதில் தயாரிக்கிறேன்டானா ஹேபர் முறையில் தயாரிக்கிறோம் புரியுதுங்களா யூரியா தயாரிக்கிறதுல அடிப்படை பொருளாக இருக்கிறது அமோனியா அந்த அமோனியாவை எதில் தயாரிக்கிறேன்டானா ஹேபர் முறையில் தயாரிக்கிறோம் அந்த ஹேபர் முறையில் அமோனியா தயாரிக்கிறப்ப தான் வந்து வினைவாக மாற்றி எதை பயன்படுத்துகிறோம் நம்ம வந்து இரும்பை வந்து பயன்படுத்துகிறோம் ஓகேங்களா ஸோ மொத்தம் ஒன்றோட லிங்க்குங்க அடுத்து கூற்றை கவனி ஒரு செல் பூஞ்சை அப்படின்னா ஈஸ்ட் மூன்று ஆக்சிஜன் அணுக்கள் அப்படின்னா ஓசோன் புவி வெப்பமயமாதலுக்கு காரணமானவை கார்பன் டை ஆக்சைடு குளோரோஃப்ளூரோ கார்பன் சிஹெச் ஃபோர் மீத்தேன் ஓகேங்களா சொல்லுங்கள் பார்க்கலாம் சூப்பர் இது என்னதுங்க இதுக்கான ஆன்சர் டி தாங்க அனைத்துமே சரிதாங்க ஏன்னா ஒரு செல் பூஞ்சை ஈஸ்ட் கரெக்ட் தான் இது வந்து ஒரு உயிரி வினைவாக மாற்றி மூன்று ஆக்சிஜன் அணுக்கள் சேர்ந்ததா வந்து ஓசோன் இதுவும் கரெக்ட் தான் புவி வெப்பமயமாதலுக்கு காரணமானவை கார்பன் டை ஆக்சைடு குளோரோஃப்ளூரோ கார்பன் மற்றும் மீத்தேன் இது எல்லாமே கரெக்ட் தாங்க ஓகேங்களா அதனால் என்ன பண்ணுறோம் அனைத்தும் சரி எடுக்கிறோம் இதுக்கான ஆன்சர் டி ஓகேங்களா ஸோ கைஸ் வெற்றிகரமாக நம்ம என்ன பண்ணிட்டோம் ஸோ நம்ம சுற்றி இருக்கிற மாற்றங்களை நம்ம பார்த்துட்டோம் ஸோ அடுத்த கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய அடுத்த யூனிட் படிச்சுட்டு தயாராக இருங்க நம்ம அந்த டெஸ்ட்டையும் பார்த்துடலாம் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் அடுத்த டெஸ்ட்டில் உங்களை நான் சந்திக்கிறேன் உங்களோட மார்க் எவ்வளோன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ கைஸ்